இந்த வித்ர தொழுகையை நான் மூன்று ரக்காத்தாக தொழும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்திலே சப்பஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூராவையும், இரண்டாவது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும், மூன்றாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சூராவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய செய்தி நஸாயி போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கும். அதேபோல ஒரு இரவிலே இரண்டு வித்ர் தொழக்கூடாது. ஒரு இரவிலே இரண்டு வித்ர் தொழக்கூடாது, ஒரு வித்ர் தான். அந்த வித்ர் தொழுகை இரவுடைய கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும். அதேபோல யார் இந்த வித்ர் தொழுகையை இரவில் வளமையாக தொழுதவர், அதை தூக்கத்தினால் மறதியினால் தொழவில்லை என்றால் அவர் பகல் நேரத்திலே தொழலாம். வளமையாக தொழுது வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே வித்ர் தொழவில்லை என்றால் பகல் நேரத்தில் அதை 12 ரக்காத்தா தொழுவாங்க. ஏனென்றால் இரவு நேரத்தில் தான் அது ஒத்தையாக தொழணும். அது இரவு நேரத்தில் தொழப்படாமல் ஏதோ அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் விடுபட்டு விட்டதென்றால் பகல் நேரத்திலே அதை 12 நாம் தொழ வேண்டும். 3 தொழக்கூடியவர் அதை 4 தொழ வேண்டும் என்று ஒத்தையை இரட்டையாய் கொள்ள வேண்டும். இது வித்ர் தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய குறிப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையையும் நாம் தொழுவோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக்கி தந்த ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து, இரவு நேரத்தில் தொழக்கூடிய ஒரு சுன்னத்து. குறைந்த அளவு இந்த இரவு நேர தொழுகையில் இந்த வித்ரையாவது நாம் குறைந்த அளவு 3 ரக்அத்தையாவது தொழுது இந்த தொழுகையை, இந்த சுன்னத்தை கடைபிடிப்போம். அல்லாஹு தஆலா இந்த சுன்னாவையும் பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்லவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக.